குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம மூன்றாவது பாடம் பேசாதவை பேசினால் பார்த்தோம். பேசாத பொருட்களெல்லாம் பேசினா எப்படி இருக்குங்கிறத அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய பயிற்சியை நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். மல்லிங்கிற சிறுமி என்ன பண்ணா, பூங்காவுக்கு போனால் அங்கே நிறைய அறிவிப்பு பலகையெல்லாம் பார்த்தா நிறைய நல்ல விஷயங்களையும் என்ன பண்ணினா தெரிஞ்சுக்கிட்டா. அதை தான் இப்போ பயிற்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உணவை வீணாக்காதீர், உணவை என்ன செய்யக்கூடாது, வீணாக்குதல் கூடாது. அடுத்தது தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை எப்பொழுதுமே நம்ம சேமிக்கணும், அது இயற்கை கொடுத்த பரிசு இல்லையா, தண்ணீரை சேமிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும், யாரோடவும் போட்டி போடாமல் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோட மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும். அடுத்தது குப்பை தொட்டியில் போடுவீர், குப்பைகளை எல்லா இடங்கள்லேயும் வீசாமல் குப்பை தொட்டியில் என்ன செய்யணும், போடணும். இத்தனை அறிவிப்பு பலகையிலையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவள் என்ன பண்ணினா தெரிஞ்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்கள், எழுதி பழகுகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாடத்தில் உள்ள சொற்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எளிமையான சொற்கள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன் பூங்கா, அடுத்தது குடிநீர், அடுத்தது கனவு, ஊஞ்சல், பூக்கள், குப்பை தொட்டி. பொருத்தமான குறியீடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி தவறு, இங்கே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சரின்னு சொல்லலாம். தவறு அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மிஸ் படிக்கும் பொழுது நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, மல்லி சென்ற இடம்னு கொடுத்துருக்காங்க. மல்லி சென்ற இடம் கடற்கரைன்னு கொடுத்துருக்காங்க. மல்லி சென்ற இடம் கடற்கரையா பூங்காவா, மல்லி சென்ற இடம் பூங்கா. அப்போ இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான், தவறுன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், மல்லி கண்டது கனவு, மல்லி கண்டது கனவு. மல்லி என்ன பண்ணா, கனவுல தான் பூங்காவுக்கு போனா இல்லையா, அப்போ அது சரிதான். அப்போ இங்கே சரின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாலா, கிடையாது. மற்றவங்களும் பார்த்து அதை மகிழணும் அப்படின்றதுக்காக பூக்களை என்ன செய்யலவை, பறிக்கலை. அப்போ தவறான வாக்கியம் இது. அடுத்தது மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். மல்லி என்ன பண்ணா, தண்ணீர் வீணாகாமல் தடுத்தா. அப்போ தண்ணீர் வீணாகாமல் தடுத்தது ஒரு நல்ல விஷயம் இல்லையா, அப்போ அவள் செய்தது சரியான வாக்கியம். இங்கே பாடத்தில் என்ன கொடுத்துருந்தா, அவள் குழாயில் தண்ணி வீணாகாமல் தடுத்தா, அப்போ சரின்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை யார் எழுப்பினாங்க, அம்மா தான் எழுப்பினாங்க தூக்கத்தில், இங்கே அப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறான வாக்கியம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பூக்கள், ஊஞ்சல், தண்ணீர் குழாய், குப்பை தொட்டி, உணவு மேசை, இப்போ ஐந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஐந்து சொற்களையும் நம்ம பொருத்தணும். எதனோட அப்படின்னா, பூக்கள்கிட்ட போகும்பொழுது அவள் என்ன நினச்சா, பூக்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இல்லையா, பூக்கள் பூக்களை பறிக்காதீர். அடுத்தது ஊஞ்சல், ஊஞ்சல் என்ன பண்ணுச்சு, ஊஞ்சல்கிட்ட என்ன எழுதியிருந்துச்சு, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். அடுத்தது தண்ணீர் குழாய், தண்ணீர் வீணாகாமல் தடுத்தா. குப்பை தொட்டி, குப்பையை தொட்டியில் போடுவீர். அடுத்தது பாருங்கள், உணவு மேசை, உணவு மேசைன்னு சொல்லும்பொழுது உணவை வீணாக்காதீர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, பாருங்கள் உணவை வீணாக்காதீர். அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது ஒவ்வொரு வாக்கியங்கள் இருந்தது, அதுதான் இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க, நம்ம பொருத்திட்டோம். அடுத்தது வாய்மொழியாக விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தால்னு கேட்டிருக்காங்க. மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தா, பூக்களை பறிக்காமல் ரசித்தால், தண்ணீர் வீணாகாமல் தடுத்தால், குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டால், மற்றவர்களுக்கும் வாய்ப்பளித்தால், உணவு வீணாகாமல் தடுத்தால். அடுத்தது கதையிலிருந்து நீ அறிந்தவற்றை கூறுக, நம்ம மேலே என்ன சொன்னமோ அதுதான். நல்ல விஷயங்கள் ஐந்து வரிகளில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம முன்னரே பார்த்தோம். அதுதான் அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. மல்லியின் எந்த செயல் உனக்கு பிடித்திருந்தது, மல்லியின் எந்த செயல் பிடித்திருந்தது, உங்களுக்கு எந்த விஷயம் மல்லிக்கிட்ட பிடிச்சிருந்ததோ அதை என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். அடுத்தது விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன்னு கொடுத்துருக்காங்க. உணவை கீழே
இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும் உணவு வீணாகும். அடுத்தது பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பூங்காவில் நிறைய அறிவிப்புகள் இருந்தது, அதில் உங்களுக்கு எந்த அறிவிப்பு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து எழுதலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்த பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறது. இங்கே நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீர்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் முதல்ல ஒரு சிறுமி இருக்கா பாருங்கள், அவள் என்ன பண்ணுறான் பாருங்கள், சார்ஜ் போட்டுகிட்டே அந்த அலைபேசி எடுத்து மின் இணைப்போடு என்ன பண்ணுறா, பேசிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது, அது தவறான செயல் இல்லையா. எப்பொழுதுமே நம்ம கைபேசி எடுத்து பேசும்பொழுது மின் இணைப்புலேருந்து எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும், பேசணும். அப்போ இது தவறான செயல். அடுத்தது பாருங்கள், மருத்துவமனையில் ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், சத்தம் எழுப்புறான். மருத்துவமனையினாலே நமக்கு நோயாளிகள் இருக்கின்ற இடம், அங்கே எப்பொழுதுமே அமைதியாக நம்ம இருக்கணும். அப்போ சத்தம் எழுப்புது தவறான செயல், சத்தம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மருத்துவமனையில் போடக்கூடாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிறுமி தன்னுடைய உணவை என்ன பண்ணிடுறான், தட்டிலேருந்து அந்த குப்பை தொட்டியில் போடுறான். அப்போ உணவை வீணாக்குதல் கூடாது, எப்பவுமே உணவை வீணாக்குதல் தவறான விஷயம் இல்லையா, எப்பொழுதும் உணவை வீணாக்காமல் சாப்பிடணும். அடுத்தது பாருங்கள், ஒரு சிறுவன் நாய் மீது என்ன பண்ணுறான், கல்லை வீசுகிறான், வீசி விளையாண்டுட்டுருக்கான். எந்த ஒரு உயிர்களுக்கும் நம்ம துன்பம் விளைவிக்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கிட்டையும் நம்ம எப்படி தான் நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், இதுவும் தவறுதலான செயல். அப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லலாம், எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இவை பேசினால் என்ன பேசியிருக்கும், படத்துடன் பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பயணச்சீட்டு கருவி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறுது. அப்போ இங்கே என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, இவை பேசினால் என்ன பேசியிருக்கும் அப்படின்னு தானே நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேருந்தில் ஏறும் பொழுது பயணச்சீட்டு கருவியில் என்ன செய்வாங்க, நடத்துனர் பயணச்சீட்டை வாங்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், பேருந்தில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பேருந்தில் ஏறின உடனேவே பயணச்சீட்டு வாங்க சொல்லுவாங்க, அதை தான் இந்த கருவி சொல்லுது, பயணச்சீட்டு வாங்குவீர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், கீழே பேருந்தில் படிக்கட்டிலே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மக்கள் தொங்கிக்கிட்டே போகிறாங்க. இது தவறான செயல், விபத்து ஏற்படும் இல்லையா. அப்போ பேருந்து என்ன சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், பேருந்தில் பயணம் செய்யும்போது படிகளில் பயணம் செய்யாதீர், படிகளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது. அடுத்தது பேருந்தில் போகக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய தலையை என்ன பண்ணுறா, வெளியில் நீட்டுறான். அடுத்தது ஒருவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய கையை வெளிப்புறத்தில் நீட்டுறாரு. அப்போ பாருங்கள், அப்போ அந்த பேருந்து என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், கரம் சிரம் புறம் நீட்டாதீர். கரம் அப்படின்னா கை, சிரம் அப்படின்னா தலை, அப்போ புறம் அப்படின்னா வெளியே. கரம் சிரம் புறம் நீட்டாதீர், கைகளையும் உங்களுடைய தலைகளையும் பேருந்தில் செல்லும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, ஜன்னல் வழியாக வெளியில் நீட்டக்கூடாது. அப்படி நீட்டணும் அப்படின்னா என்னாகும், விபத்து உள்ளாகும்.